வெல்கம் டு ஜாரா ஜெசி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது பொரிச்ச கிளிமீன் சொதி. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இது வந்து நம்ம இந்திய பார்டரில் கேரளா, கன்னியாகுமரி, அதேமாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததான் நான் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயத்தை கொஞ்சமாக போடுறேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நீல வாட்டில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்க்குறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா புளி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அந்த புளியில் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நான் தேங்காவை நல்லா அரைச்சி, ஒரு முடி தேங்காவை ஃபுல்லாக எடுத்து அரைச்சி அதில் முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்திருக்கேன். முதல் பாலை தனியாக வச்சுருக்கேன். இப்போது ரெண்டாம் மூன்றாம் பால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதை தான் இதில் ஊற்றி நான் கொதிக்க விட போகிறேன். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போது இதில் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். இதில் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ உப்பு தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். நான் இதை மூடி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொதிக்கட்டும். முதல்ல சொதினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் இதை வந்து எங்கள் ஃபாதரின்லாம் வந்து ஒரு ஸ்ரீலங்கன், அவர் இந்த சொதியை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த சொதியை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் யூஸ்வலாகவே இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடிக்கு சொதி வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் சொதினாவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சொதியை மீனில் நம்ம போடுறதுனால இதை மீன் சொதின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸில் போடும்போது கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் சொதி, வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் சொதி. நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வந்தவுடனே நம்ம முதலாம் பால் சேர்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முதலாவது பாலை, அதில் ஊற்றுறேன். ஓகே, இப்போ கொதி வந்துடுச்சு. நான் கிளிமீனை பொரித்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம ஃபிஷ் எப்போவுமே எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி தான் பொரித்து வச்சுருக்கேன். வாங்க இதை ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். ஓகே, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நான் கொஞ்சமாக எலுமிச்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையில் கொஞ்சம் போட்டு இறக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.